ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தைய நம்ம பக்கத்தில் படுக்க வைக்கலாமா, ஏன் படுக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். முக்கியமாக குழந்தையே நம்ம பக்கத்தில் படுக்க தூங்க வைக்கக்கூடாது, பக்கத்துலேயே படுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நார்மலாக எல்லாருக்கும் தெரியும், அதுவே வந்து குழந்தைக்கு பழக்கமாயிரும். குழந்தைக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பழக்கப்படுத்துகிறோமோ அதை வந்து அவங்க வளர வளரவும் அதுக்கே தான் அடம் பிடிப்பாங்க. இப்போ நம்ம பக்கத்துலேயே தூங்குறாங்க அப்படின்னா பக்கத்துலேயே இப்போ தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொஞ்சம் வளர்ந்தப்புறமா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி படுக்க வைக்கணும், நம்ம பக்கத்துலேயே அணைச்சி வந்து தூங்க வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு குழந்தைய அடிக்கடி தூக்கக்கூடாது. நம்ம வந்து குழந்தைய எப்போவுமே தூக்கி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அவங்க அதுக்கப்புறமா அதையே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையவும் அடிக்கடி தூக்கக்கூடாது. அவங்கள கொஞ்சம் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு எடுத்தோமா, கொஞ்சம் நேரம் விளையாடணுமா, அதுக்கப்புறம் அவங்கள வந்து தனியாக விட்டுறணும், அவங்கள தனியாக படுக்க வச்சிடணும், எப்போவுமே தூக்கி வைக்கக்கூடாது, தனியாக அவங்கள வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விடணும். ஸோ அப்படி வந்து சொல்கிறாங்க. நம்ம தூக்கி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கை சூட்டுக்கு வந்து குழந்தை பழகிடணும். எப்படி நம்ம பக்கத்திலே படுக்க வைக்கும்போது நம்ம உடம்பு சூட்டுக்கு குழந்தை பழகி நம்ம பக்கத்திலே படுக்கணும் அப்படின்னு நினைக்கிதோ அந்த மாதிரி நம்ம தூக்கி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னாலுமே நம்ம கை சொட்டுக்கு பழகி நம்ம எப்போவுமே தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து குழந்தை ஆசைப்படும். நம்ம கீழே படுக்க வச்சுட்டு தள்ளி போகணும் அப்படின்னாலும் உடனே வந்து அழுகும், நம்ம வந்து தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், உண்மை தான், 100% உண்மை தான். அதுலேயும் குழந்தைங்க வந்து தனியாக இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் பேபி அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம எப்போவுமே தூக்கி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக தூக்கி வச்சுட்டே இருக்க சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் பேபி அப்படின்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வந்து ஃபஸ்ட் பேபி வந்து விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு வந்து ஆள் இருக்கும், அந்த ஃபஸ்ட் பேபியை வந்து பார்ப்பாங்க, அவங்க கூட விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. பட் ஃபஸ்ட் பேபி அப்படிங்கும்போது நம்ம தான் ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம், நம்ம ஃபுல்லாகவே தூக்கி வச்சுட்ருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க நம்ம கீழே படுக்க வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணாலும் இல்லை நம்ம அவங்கள வந்து தூக்கி வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகுவாங்க. இதெல்லாமே வந்து உண்மை தான். தூங்குறதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே படுக்க வச்சு பழக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க அதுக்கு தான் வந்து ஆசைப்படுவாங்க. இப்போ நீங்கள் தொட்டில் படுக்க வச்சு பழக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன தான் வந்து அவங்கள தொட்டில் படுக்க வைக்க பார்த்தாலும் அவங்க வந்து படுக்க மாட்டாங்க. தனியாக படுக்க வச்சு தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் தனியாக படுக்க வச்சாலுமே கூட கொஞ்சம் நேரத்தில் அவங்க முழிச்சு உடனே வந்து அழ ஆரம்பிப்பாங்க. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உண்மை தான். நம்மளோட உடம்பு சூடு, கை சூடு எல்லாமே வந்து அவங்களுக்கு பழகிடும். அதனால் எப்போவுமே தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஆசைப்படுவாங்க. இதில் என்ன இருக்குது, இதை பற்றின வீடியோ இப்போ எதுக்கு? நம்ம குழந்தை நம்ம தானே தூக்கி வச்சுருக்கணும், நம்ம பக்கத்தில் தானே தூங்க வைக்கணும், அதுக்கு தானே குழந்தை பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெண்டு குழந்தைக்கு அம்மா அப்படிங்கும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தெரியும், அது வந்து நமக்கு வந்து ஹாப்பி தான், ஹாப்பி இல்லை அப்படிங்கிறது இல்லை. நம்ம குழந்தைய நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது, நம்ம பக்கத்துலேயே வந்து தூங்க வைக்கிறது, அதெல்லாமே வந்து ஹாப்பி தான். அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா. நீங்கள் வீட்டில் உள்ள ஒர்க் எதுவுமே பார்க்க வேண்டாம், நீங்கள் உங்கள் பேபியை மட்டுமே பார்த்தா போதும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எல்லாமே வந்து ஓகே தான். நீங்கள் உங்கள் குழந்தைய தாராளமாக தூக்கி வச்சிட்ருக்கலாம், இல்லை குழந்தை கூடவே தூங்கிக்கலாம், அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. பட் நீங்கள் தான் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும், சமைக்கணும். இப்போது நிறைய பேர் வந்து தனியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலலாம் நம்ம குழந்தைய வந்துட்டு நம்ம தான் வந்து பார்த்தாகணும். நம்ம கூட வந்து பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு ஆள் அப்படிலாம் வந்து இருக்க மாட்டாங்க. நைட்டு ஓகே, நீங்கள் குழந்தைங்க கூட தாராளமாக படுத்து தூங்கிக்கலாம். அதே உடம்பு சூடு பார்த்திங்க அப்படின்னா பகலையும் கேட்பாங்க, பகலில் தூங்கிட்டு இருக்கும்போதும் நீங்கள் பக்கத்துலேயே படுக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. நிறைய வீடியோஸில் கூட நம்ம ரேண்டமாக வந்து பார்த்துருப்போம், குழந்தைங்க வந்து நம்ம பக்கத்துலேயே படுத்துருக்கிற வரைக்கும் நல்லா வந்து தூங்குவாங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா உடனே வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அவங்களுமே எந்திரிச்சு வந்து நம்ம கூட வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது நம்மளோட ஒர்க்கை வந்து பார்க்க முடியாது, நீங்கள் சமைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் குழந்தைய வந்து கொஞ்சம் தனியாக படுக்க வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறது. நீங்கள் நைட்டு கூட அவங்க கூட தூங்க வச்சுக்கலாம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே குழந்தைங்க நீங்கள் பக்கத்துலேயே படுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட மாட்டாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து இதை சொல்கிறேன். என் குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு மேக்ஸிமம் நான் என் பக்கத்தில் தான் படுக்க வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம அவங்கள தனியாக படுக்க வச்சோம் அப்படின்னா எந்திரிச்சு போய் அவங்கள தூக்கி ஃபீட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என் பக்கத்துலேயே வந்து நைட்டு குழந்தைய தூங்க வச்சுப்பேன். பட் பகலில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா குழந்தைய பக்கத்தில் தூங்க வைக்க மாட்டேன்.
பகல் டைமில் அவங்கள வந்துட்டு தனியாக தொட்டிலில் தூங்க வச்சுருவேன். ஸோ அப்படி நான் தூங்க வச்சதுனால பகலில் நான் பக்கத்தில் படுக்கணும் அப்படின்னு வந்து என் குழந்தை ஆசைப்படலை. நான் தொட்டில் படுக்க வச்சேன் அப்படின்னா தூங்கிடுவாங்க. அந்த டைம்லலாம் நான் பக்கத்தில் படுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கல. கொஞ்சம் வளர வளரவே அவங்க அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பகல் டைமில் என் பக்கத்தில் வந்து படுத்துங்க மாட்டாங்க, நைட்டு மட்டும் என் பக்கத்தில் படுத்து தூங்குவாங்க. பட் அவங்கள வந்து நான் தூக்கி வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசில் அவங்க வந்து குட்டி குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே நான் அடிக்கடி தூக்கி வச்சுப்பேன். ஒரு 3 மாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம அடிக்கடி தூக்கணும் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க தூங்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம தூக்கி வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் அவங்க கீழே அப்படியே தனியாகவே படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு பாவமாக இருக்கும், என்னடா குழந்தை தனியாகவே படுத்துருக்குது, நம்ம கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுக்கலாம், உடம்பு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா அடிக்கடி வந்து தூக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு என்னோடய கை சூடு வந்து நல்லா பழகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம தூக்கி வைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க அடம் பிடிக்க பழகிட்டாங்க. என்னோடய குழந்தை வந்து அப்படி அடம் பிடிச்சிட்டான். ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அதுக்கப்புறமே அடிக்கடி வந்து தூக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் அழுறதுனால கீழே படுக்க வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் படுத்துப்பா சில எப்போவுமே வந்து அடம் பிடிப்பான் அழுவான் அப்படிங்கிறதுல சம்டைம்ஸ் வந்து தூங்கிப்பான் அப்படியே படுத்துப்பான். பட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நான் தூக்கி வைக்கணும் அப்படின்னு தான் கேட்க ஆரம்பித்தான். வேறு யாரும் எடுத்தால் கூட அவங்கக்கிட்டேயும் போகிறதில்ல, நான் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் எப்பவும் தூக்கி வச்சுட்ருக்கிறத பார்த்தே நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, குழந்தை எப்பவும் தூக்கி வைக்காத, கொஞ்சம் நேரம் கீழே படுக்கவே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. பட்டு நமக்கு வேறு அது முதல் குழந்தை அப்படிங்கும்போது ரொம்ப செல்லமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அம்மா வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எந்த வேறு எந்த ஒர்க்கும் வந்து பார்க்க வேண்டியதில் எல்லாமே அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அவனை மட்டுமே பார்த்தா போதும் அப்படிங்கிறதுனால நானும் ஃபுல்லாக அடிக்கடி வந்து அவனை தூக்கி வச்சு அப்படியே வந்து நானும் பழக்கப்படுத்திட்டேன். அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு அது பெருசாக தெரியலை. பட் மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படி இருக்காதுல்ல, கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம தான் வந்து நம்ம ஒர்க்கை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட டைமில் சமையல் அந்த மாதிரி பண்ணாட்டியும் கூட நம்ம குளிக்க போகும்போது இல்லை துணி துவைக்க வேண்டியது, ஸோ ஏதாவது ஒரு ப்ரைவசி நமக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னா அந்த டைமும் கூட என்னை குழந்தை வந்து பண்ண விடலை. ஸோ அந்த டைம்லேயும் வந்து நான் தூக்கி வைக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டான். இன்னொரு விஷயம் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சைலண்ட்டாகவே இருக்கணும். அவன் தூங்குறான் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து சைலண்ட்டாக இருக்கணும். சின்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாலும் உடனே வந்து முழிச்சிடுவான். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. என் பக்கத்தில் நான் அவன் படுக்க ஆசைப்படலை அப்படின்னாலும் கூட தனியாக தான் படுக்க வச்சுருப்பேன் அப்படின்னாலும் அவனை சுற்றி வந்து சைலண்ட்டாக இருக்கணும், எந்த ஒரு சவுண்டுமே வந்து கேட்கக்கூடாது. காக்கா சத்தம் போட்டுச்சு அப்படின்னா கூட முழிச்சிடுவோம் அந்த மாதிரி டைப். ஸோ அதுதான் எனக்கு ரொம்பவே வந்து மாமியார் வீட்டில் போயிட்டு அவனை தனியாக வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் பழக்கப்படுத்தலை, அவன் வந்து சின்ன வயசுல இருந்து சின்னதாக அதாவது 1 மாதம் அந்த மாதிரி இருக்கும்போதே அவன் அப்படி தான் சின்ன சத்தம் கேட்டாலும் வந்து உடனே முழிச்சிடுவான். அதுக்கு வந்து நான் காரணம் கிடையாது. ஆனால் என்ன சொல்லுவேன் அப்படின்னா முழிச்ச உடனே இல்லை யாராவது சத்தம் போட்டாங்க இல்லை டிவி வால்யூம்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கம்மி பண்ணுங்கள் சத்தம் போடாதீங்க. ஸோ அந்த மாதிரியே வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதை அவன் எப்படியே பழகிட்டானா என்னன்னு தெரில. தூங்கும்போது அவருக்கு கம்ப்ளீட்டாகவே சைலண்ட்டாக வந்து இருக்கணும். அதனால் அவர் எப்போ வேணாலும் முழிப்பார், சின்ன சத்தம் கேட்டாலும் அவர் வந்து முழிச்சிடுவார் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவர் தூங்கினாலும் பக்கத்துலேயே இருந்து அவரை வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் எனக்கு. ஸோ அதனாலேயே நான் வந்து மோஸ்ட்லி அம்மா வீட்டில் தான் இருந்தேன். மாமியார் வீட்டுக்கு போகிறது போயிட்டு தனி அவனை மேனேஜ் பண்ண முடியாது, என்கிட்டயே தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து அவனை ஃபுல்லாக தூக்கி வச்சுட்டே இருக்கும்போது நமக்கும் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், டிப்ரெஷன் ஆகும். ஸோ நான் உடனே கிளம்பி என்ன பண்ணுவேன்னா அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போச்சுது. 1 இயர் வரைக்குமே எனக்கு இந்த கஷ்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுது அப்படின்னா ஒரு மாற்றமும் இல்லை. சின்ன சத்தம் கேட்டாலும் அதுக்கப்புறமே எந்திரிக்க தான் செய்வான். பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் இப்போ சமையல் பண்ணேன் அப்படின்னா அதிலேருந்து ஏதாவது பாத்திரம் கரண்டி ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வந்து விளையாட கொடுக்குறது, துணி துவைக்கும் போது தண்ணியில் கொஞ்சம் விளையாட விடுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 1 வயசு மேலே அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிப்பாங்க. அதனால நமக்கு வந்து ஓகே, நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதிலேருந்து அவங்கள ஏதாச்சும் விளையாட கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் பண்ணினேன். அவனுக்கு வந்துட்டு டிவி வந்து டிவியில் ரைம்ஸ் வந்து அப்பப்போ போட்டு கொடுப்பேன். மற்றபடி மொபைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே நான் கண்ணிலவே காட்டலை. எப்போவாச்சும் நம்ம பார்க்கும்போது சைடில் பார்ப்பார் அவ்வளோதான், மற்றபடி அடம் பிடிச்சி மொபைல் பார்க்கணும் அப்படின்லாம் வந்து கேட்கவே இல்லை. மொபைல் கொடுத்து நான் வந்து பழக்கவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என் குழந்தைய வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தேன். 1 வயசுக்கு மேலே கொஞ்சம் ஈஸியாக தான் வந்து இருந்துச்சு. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்க போகுது இல்லை நியூபார்ன் உங்கள் கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது உங்களோட
அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. இப்படி தான் வளர்க்கணும் அப்படி தான் வளர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, உங்களோட சுச்சுவேஷன் எது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களோட குழந்தைய வந்து வளர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பக்கத்தில் படுக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து கிடையாது. இப்போது என்னோடய சுச்சுவேஷன் எனக்கு வந்து ஓகே, அம்மா பார்த்துக்கிட்டாங்க வீட்டில் உள்ள ஒர்க்கெல்லாம் அப்படிங்கும்போது ஓகே. அவர் வந்து பகல் டைமில் கூடுதல் நீங்கள் வந்து பகலில் வந்து கொஞ்சம் தள்ளி படுக்க வைங்க, அப்படிங்கும்போது தான் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து பார்க்க முடியும். ஸோ பகல் டைமில் அந்த தொட்டில் இல்லை நீங்கள் தனியாக எப்படியும் அவங்களோட பெட்டில் படுக்க வச்சு அந்த மாதிரி தூங்க வைங்க. குழந்தைங்க எத்தனை வயசு வரை நம்ம பக்கத்தில் படுப்பாங்க சொல்லுங்கள், ஒரு 5 வயசு வரை வேணால் படுத்துருவாங்களா, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டடீஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களும் வந்து வேகமாக வந்து வளர ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ எனக்கு வந்து என் குழந்தைய பக்கத்தில் படுக்க வைக்கிறது ரொம்பவே வந்து பிடிக்கும். பட் நைட் டைமில் அது ஓகே, பகல் டைமில் கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதானே தவிர மற்றபடி அதில் வந்து எனக்கு வேறு எதுவும் பெரிய கஷ்டமாக வந்து தெரியலை. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஏதாவது ஒரு விதத்தில் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் பேபி பிறக்குது, நீங்கள் வந்து நியூ மாம் அப்படிங்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளர்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. யாருக்காச்சும் என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி கிளர்க்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுமோ அதையும் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். பை பை.